ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிமாலயா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீடெயில்ஸ் வந்துட்டு டெய்லரிங்கில் ஃப்ரீ கோர்சஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எல்லா டிஸ்டிக்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு நிறைய கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ கோர்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் அங்கே கொடுக்கக்கூடிய கோச்சிங் வந்து என்ன மாதிரி கோச்சிங்க நம்ம இந்த கோச்சிங் முடிச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணி வெளியில வரும்போது கவர்மெண்ட் சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த சர்டிபிகேட்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம் கவர்மெண்ட் கோர்ஸ்ல கோச்சிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பேசிக்கா வந்து டெய்லரிங் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அதில் வந்து கர்ச்சிப்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்றது பார்த்துருப்பீங்க நீங்க ஒரு சின்ன சின்ன இன்னர் ரெடி இருந்து ஒரு ட்ராயர் ஆகட்டும் ஒரு பெட்டிகோட் ஆகட்டும் இன்ஸ்கர்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்துட்டு ஒரு சின்ன சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி உங்களை ரெடி பண்ண சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும் ஒரு மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணும் ஒரு மெட்டீரியல் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இதன் மூலியம் கிடைக்கும் ஒரு சில ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து கவர்மெண்ட்ஸில் ஜாபும் வந்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஜாப்புக்கு போக விருப்பப்படுறவங்க கண்டிப்பா போலாம் இந்த கோர்ஸ் நீங்க அட்டன் பண்றதன் மூலியமாக கண்டிப்பா வந்து ஷாப் வந்து ஓபன் பண்ண முடியாது அதாவது ஒரு டெய்லர் ஷாப் நீங்க ஓபன் பண்ணணும் வெளியில வந்து கஸ்டமர் பேஸ்டு ஒர்க்லாம் நீங்க வாங்கி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது பண்ண முடியாது கவர்மெண்ட் ஃப்ரீ கோர்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும் அடுத்து வந்து நீங்க ஷாப் ஓபன் பண்றதுக்குன்னா கோச்சிங் வந்து நீங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் நீங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இந்த கோச்சிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் இது மூலிமா கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோன்னா கூட கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்று வேணும் பேங்க்கு போயிட்டு நான் இந்த மாதிரி கவர்மெண்டில் கோச்சிங் முடிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் எனக்கு வந்து லோன் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஸ்டார்டிங் வந்து 25 ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் ஏனா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது இந்த கவர்மெண்ட் கோர்ஸ் முடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மகளிர் குழுவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா நலவாரிய திட்டங்கள்ல நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அதன் மூலம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ அவங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லை சப்போஸ் வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரி டைம் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னா அதனுடைய சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு நலவாரிய திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்டரேட்ல வந்துட்டு ஃப்ரீ மெஷின்ஸ் வந்து டெய்லரிங் முடித்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இயர்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க நீங்க இந்த கவர்மெண்ட் கோச்சிங் முடிச்சுட்டு அந்த சர்டிபிகேட்டை கொண்டு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெஷின்ஸ் வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன மாதிரியான கேட்டகிரிக்கு அப்படிங்கறத நீங்க அங்கே போய் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லரிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெட்டீரியலுக்கு நிறைய மெட்டீரியலுக்கு வந்துட்டு வரி கிடையாது ஆனால் இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம வாங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மெட்டீரியலுக்குமே வந்து நம்ம வரி பே பண்ணி தான் நம்ம வாங்குறோம் ஆனால் நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம பில் போடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வரி போடக்கூடாது ஏன்னா இது வந்து சர்வீஸ் ஓரியன்டான தொழில் கைத்தொழில் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் நான் இதை வந்து பதிவு பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு எப்படி வேணா மாறலாம் கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருந்தாதான் நீங்க வந்து ஒரு டெய்லர் ஷாப்பே ஓப்பன் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை கூட பிற்காலத்தில் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க படிச்சிருக்கிறீங்க படிக்கல இல்ல பேசிக்கா தெரியும் தெரியல தொழில வந்து நான் வந்து பெரிய ஆள் அப்படியா கூட இருக்கலாம் ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க அதாவது ஃப்ரீ கோச்சிங் அப்படிங்கிறதையும் தாண்டி கவர்மெண்ட் சர்டிபிகேட்டுக்காக நீங்க கண்டிப்பா இதை அட்டன் பண்ணுங்க ஏன்னா நம்ம மக்கள் வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னாலே கிளம்பி போயிடுறாங்க அதுல பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு இல்லை அப்படிங்கறது யாரும் யோசிக்கிறது இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய டெய்லர் பொண்ணுங்க வந்துட்டு ரெண்டு மூணு கோர்ஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன் சர்டிபிகேட் மட்டும் தான் வச்சிருக்கேனே தவிர எனக்கு கோச்சிங் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ற லேடிஸும் இருக்காங்க ஃப்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னால நீங்க பிரைவேட் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் போகும்போது அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் இந்த வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸோ டெய்லரிங் குண்டான இம்பார்ட்டன் அப்படிங்கறது இந்த அளவுக்கு இல்ல ஏன்னா இப்ப ரீசெண்டாக வந்து நிறைய ஷாப்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க கோர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் பண்றாங்க பொட்டிக் ஓபன் பண்றாங்க ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற மாடல்ஸ் நாளைக்கு இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ